வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. ஜம்மு காஷ்மீரின் டோடா பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் 36 பேர் உயிரிழப்பு. உலகிலேயே முதல் முறையாக மேற்கொள்ளப்பட்ட முழு கண் மாற்று அறுவை சிகிச்சை. மனிதர்களின் கருவழி மட்டுமே இதுவரை மாற்றப்பட்டு வந்த நிலையில் பார்வை, நரம்பு உட்பட முழு கண்ணையும் மாற்றி மருத்துவர்கள் சாதனை. தீபாவளி சிறப்பு ரயில்களில் டிக்கெட் வாங்காமல் பயணித்ததாக சேலம் கோட்டத்தில் பிடிபட்ட 1600 பேரிடம் ₹8.50 லட்சம் அபராதம் வசூலிக்கப்பட்டதாக ரயில்வே நிர்வாகம் தகவல். சுதந்திர போராட்ட தியாகியும் மார்க்சிஸ்ட் மூத்த தலைவருமான சங்கரையா உடல் நலக்குறைவால் காலமானார். பாகிஸ்தானில் இன்று அதிகாலை 5:35 ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.2 பதிவானதாக தகவல். தற்போதைய காலநிலை கொள்கைகளால் உலகம் வெப்பமடையும் அபாயத்தில் உள்ளதாகவும், 2030 கார்பன் உமிழ்வுகளின் தாக்கம் 9% அதிகரிக்கும் எனவும் ஐநா எச்சரிக்கை. சபரிமலை சீசனை முன்னிட்டு நவம்பர் 16 முதல் ஜனவரி 16 வரை சென்னை, திருச்சி, மதுரையில் இருந்து பம்பைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. நடிகை ராஷ்மிகா மந்தனா குறித்த போலி வீடியோ வழக்கில் பீகார் இளைஞரிடம் டெல்லி காவல்துறை விசாரணை. வீடியோவை முதலில் சமூக வலைதளத்தில் பதிவிட்ட 19 பீகார் இளைஞரை விசாரிக்கிறது டெல்லி காவல்துறை. நாக சைத்தன்யா, பார்வதி, பிரியா பவானி சங்கர் நடிப்பில் விக்ரம் கே குமார் இயக்கியிருக்கும் தூதா சீரீஸ் டிசம்பர் 1 வெளியிடப்படும். அமேசான் பிரைம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.